ஸ்ரீலங்கா ராணுவத்தின் தொடர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் தமது ஊடகப் பணியை திறம்பட நடத்தியவர்களில் மூத்த ஊடகவியலாளர் ஐயாதுரை நடேசனும் ஒருவர். இந்த நிலையில் 2004 மே மாதம் 31 மட்டக்களப்பில் வைத்து ஆயுத குழுக்களால் மூத்த ஊடகவியலாளர் ஐயாதுரை நடேசன் படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் ஐயாதுரை நடேசனின் 14 நினைவேந்தல் நிகழ்வு வவுனியா மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று புதன்கிழமை மாலை நடைபெற்றது. வவுனியா தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தின் செயலாளர் கே வசந்தரூபன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை, நகரசபை உறுப்பினர்கள், பொது அமைப்புகள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். நினைவேந்தல் நிகழ்வில் உரையாற்றிய மூத்த ஊடகவியலாளர் பி மாணிக்க வாசகர், சுமார் 47 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் கொலைகளுக்கு இதுவரை நீதி நிலைநாட்டப்படவில்லை எனவும் விசனம் வெளியிட்டுள்ளார். இப்பொழுது இந்த 2015 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்பு முன்னர் இருந்த ஊடக சுதந்திரத்துக்கு இருந்த அச்சுறுத்தல் இப்பொழுது குறைந்திருக்கின்றது, முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 47 ஊடகவியலாளர்கள், அவர்கள் வந்து சிங்களவர்கள் மற்றும் ஏனைய முஸ்லீம் தமிழர்கள் என்று எல்லோருடைய ஒரு கணக்காக 47 பேர் இதுவரையில் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவர்களிலே பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள். ஆனால் இதில் என்ன விசேஷம் என்றால், என்ன கவலைக்குரிய விஷயம் என்றால், இந்த கொல்லப்பட்ட எந்த ஒரு பத்திரிகையாளருக்கும் எந்த ஒரு செய்தியாளருடைய கொலைக்கும் காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை. யார் கொன்றது, என்ன காரணத்திற்காக கொண்டார்கள் என்ற விசாரணை முழுமையாக நடந்து முடியவில்லை. நீதி நிலைநிறுத்தப்படவில்லை.